ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வ்ளாக் வந்து ஒரு ஸ்பெஷலாக எடுக்கலான்ட்டு. மழை சீசன், ரொம்ப ஹெவி ரெயின்ஸ்னால எல்லோரும் சேஃபாக இருங்க இடத்துல. அப்புறம் இன்னைக்கு மழைனால என்ன பண்ணலான்றது ஒரு வ்ளாக் எடுக்கலாம். சின்ன வ்ளாக் தான் இது. என்ன இதோ பாருங்க, மாங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேருக்கு மாங்காய் சாதம் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலுமே இந்த நான் பண்ணுற ஸ்டைலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் இதுக்கு மாங்காய் சாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து நான் இன்றைக்கி அரைச்சி தான் பண்ண போகிறேன். பச்சை மிளகா, கல்லுப்பு ஒரு ஸ்பூன், பெருங்காயம் சேர்த்து மூணு நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். தண்ணி விட்டால் தண்ணி விட வேண்டாம், ஏன்னா பச்சை மிளகா ஆல்ரெடி இந்த ஈரப்பதம் இருந்ததுனால நம்ம அப்படியே தண்ணி போட வேண்டாம். இந்த ஸ்டைல் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பசங்க கூட வந்து பச்சை மிளகா தனியாக எடுத்து எடுத்து வச்சிருவாங்க, இது கூட தெரியாது. ரொம்ப காரம் இருந்தால் பார்த்து போடுங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒருசா பிளெண்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ண போதும். பார்த்து கை வைக்காதீங்க, ரொம்ப எரியும். சால்ட் இதில் போட்டதுனால நல்லா ஈக்குவலாக இருக்கும். சூப்பராக நம்ம சாதம் நல்லா கலந்துடும். இது இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இங்கேயும் மாங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துட்டாச்சு, நல்லா ஃபுல் மாங்காய் துருவியாச்சு. இதோ பாருங்கள், தோலி வந்து எடுக்கிறது எல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி தோலி எடுக்கலை, நல்லாயிருக்கும். இது வந்து பெங்களூர் மாங்காய்னால ரொம்ப புளிப்பு இருக்காது, சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ தான் கடுகு வந்து வெடித்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நான் கலந்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். இது பாதி ஃப்ரை பண்ணும்போது வேர்க்கடலை போட்டுக்கலாம். பச்சை வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆல்ரெடி அரைக்கிறது போட்டுறதுனால இப்போ தேவையில்லை. பாப்பா வந்து இங்கே அம்மா வந்து வீடு எடுக்கிறாங்க. பாருங்க, தோல் எல்லாம் சரியாக இருக்கு. வேர்க்கடலை, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு, நம்ம இந்த பேஸ்ட் இந்த எண்ணெயில் போட்டுருந்தோம், நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த பேஸ்ட்லேருந்து ஆயில் நல்லா செப்பரேட் ஆகணும். நான் இதுக்கு மட்டும் தான் சால்ட் கல்லுப்பு போட்டிருக்கேன், நான் திருப்பி சால்ட் போடலை, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. ஆயில் கூட நல்லா செப்பரேட் ஆகிடுது பாருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும். அப்புறம் நம்ம துருவி வச்ச மாங்காய் போட்டுடலாம். இவ்வளோ வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போடுங்க. சாதம் ஆல்ரெடி நான் வச்சு செப்பரேட்டாக வச்சுருக்கேன், சீக்கிரமாக ஆகணும். வந்து இப்போ நம்ம வந்து சாதம் போட்டாச்சு.
நல்லா கலக்கி இந்த மாதிரி கீழேருந்து கலரி. ரொம்ப சாதம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கலரக்கூடாது. ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்படி கீழேருந்து சும்மா இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாதம் வந்து நல்லா கலரை விடணும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி. கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களோட மாங்காய் சாதம் 10 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஃபேமிலி அவங்களோட மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சூடாக இருக்கு, சாப்பிடும் போல இருக்கு. அதுவே ரொம்ப பசிக்குது, டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதோ இந்த பாப்பா வந்து எதுவும் சொல்றாளா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கல பாவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அடுத்த வ்ளாக்ல பாக்குறோம். பாய்.